முதலிலே இந்த சட்டங்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக இந்த சட்டங்கள் எப்படி நிறைவேற்றப்பட்டது என்று நாம் பார்ப்போம். மதிப்பிற்குரிய இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்னதாக தொலைக்காட்சி பெட்டிகளிலே செய்தி கொடுக்கிறார். அவர் சொல்கிறார், நாங்கள் 20-30 ஆண்டுகளாக இந்த சட்டங்களை பற்றி விவாதித்து வருகிறோம், ஒரு நாளில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்று மோடி பிரான் சொல்கிறார். 20 ஆண்டுகாலம் 30 ஆண்டுகாலம் விவாதிக்கப்பட்ட ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்திற்குள்ளாக ஏன் அவசர அவசரமாக வெறும் 3 மணி நேரத்திற்குள்ளாக அந்த 3 சட்டங்களையும் நிறைவேற்றி ஜனரஞ்சக முறையிலே சர்வாதிகார முறையிலே இந்த நாட்டிற்குள்ளே அமலுக்கு கொண்டு வந்தீர்கள்? 3 சட்டங்களும் சர்ச்சைக்குரிய சட்டங்கள் என்கிற பட்சத்தில் அதன் மீது வாத பிரதிவாதங்கள் நாடாளுமன்றத்திற்குள் நடக்க வேண்டுமா இல்லையா? அது மரபா இல்லையா? வெறும் 3 மணி நேரத்தில் அதிலும் 2 மணி நேரம் அந்த சட்டத்தை விளக்கி சொல்வதற்காக எடுத்துக்கொண்டு, 1 மணி நேரம் அந்த சட்டத்தை பற்றி கருத்து சொல்வதற்காக கொடுத்து, அந்த 1 மணி நேரத்திலும் இந்த சட்டத்தை ஆதரிக்கக்கூடிய எம்பிமார்கள் இந்த சட்டத்திற்கு ஆதரவாக கூச்சலிட்டு, யார் அந்த அவைக்குள்ளாக இந்த சட்டத்தை எதிர்த்தார்களோ அவர்களுடைய குரல் மற்றவர்களுக்கு கேட்காத வகையிலே அராஜகம் செய்து 3 மணி நேரத்திற்குள்ளாக இந்த சட்டத்தை நீங்கள் இயற்றியிருக்கிறீர்கள். இத்தேவரிய சர்ச்சையை இந்த சட்டங்கள் உண்டாக்கும் என்று தெரிந்தபின் நாடாளுமன்றத்துக்குள்ளாக இருக்கிற ஸ்டாண்டிங் கமிட்டி என்று அழைக்கப்படுகிற நிலை குழுவிற்கு இந்த சட்டங்களை நீங்கள் அனுப்பாதது ஏன்? ஒரு பெரிய விவாதத்தை இந்த சட்டங்கள் பற்றி நாடாளுமன்றத்திற்குள் நடத்த வாய்ப்பை கொடுக்காதது ஏன்? நாடாளுமன்றத்திற்குள் இருக்கிற எம்பிகளுக்கெல்லாம் இதை செய்யாது வேற என்ன வேலை இருந்துவிட போகிறது? ஆனால் அவர்கள் செய்யவில்லை. ஏன் இந்த சட்டங்களை அவர்கள் தீவிரமாக அவசர அவசரமாக கொண்டு வந்தார்கள் என்றால், இந்த சட்டங்கள் ஒருவேளை விவாதத்திற்கு வைக்கப்படும் என்றால் ஒருபோதும் இந்த சட்டங்கள் நிறைவேறாது. ஏனென்றால் இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு எதிரான, மக்களுக்கு எதிரான, அதே சமயம் கார்ப்பரேட்களுக்கு ஆதரவான ஒரு சட்டம். அதை ஒருபோதும் நிறைவேற்றுவதற்கு இந்த தேசத்தினுடைய உண்மையிலேயே மதிப்பு கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் விடமாட்டார்கள். ஆகவே இந்த சட்டத்தை அவசர அவசரமாக கொண்டு வந்து விட வேண்டும் என்று நீங்கள் கொண்டு வந்தீர்கள். இந்த போராட்டம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? இந்த சட்டத்தினுடைய வருகைக்கு பிறகாக நாம் பார்க்கிறோம், இன்று டெல்லியிலே கோடிக்கணக்கான விவசாயிகள் கூடியிருக்கிறார்கள். ஆங்கில பத்திரிகைகள் நாளேடுகள் சொல்கிறது, 1,30,00,000 விவசாயிகள் டெல்லியை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள் என்று, 96,000 டிராக்டர்கள் டெல்லியை சுற்றி அணிவகுத்திருக்கிறது என்று, 4,000 கார்கள் டெல்லியை சுற்றி அணிவகுத்திருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த போராட்டம் திடீரென்று உந்தப்பட்டதா, இந்த போராட்டம் ஒரே நாளிலே முடிவு செய்யப்பட்டு டெல்லியை இவர்கள் முற்றுகையிட்டார்களா என்றால் சத்தியமாக கிடையாது. செப்டம்பர் 25 தேதியிலிருந்து இந்த நாட்டினுடைய பல மாநிலங்களில் மிக மூர்க்கமாக விவசாயிகள் போராடி கொண்டிருந்தார்கள். அறவழியிலே பஞ்சாபிலே போராடினார்கள், ஹரியானாவிலே போராடினார்கள், உத்தரப்பிரதேசத்தினுடைய மேற்கு பகுதியிலே போராடினார்கள், பீகாரிலே போராடினார்கள், ராஜஸ்தானிலே போராடினார்கள், தமிழகத்திலே போராடினார்கள், கர்நாடகத்திலே போராடினார்கள். பல்வேறு மாநிலங்களில் சிறு சிறு குழுக்களாக விவசாய அமைப்புகள் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் துளி கூட அதற்கு செவி சாய்க்காத ஆளக்கூடிய மத்திய அரசு எதேச்சதிகார போக்கை கடைபிடித்து அந்த விவசாய போராட்டத்தை துச்சமாக மதித்து நிராகரித்தது. எந்த விவசாய போராட்டத்தில் மக்கள் பங்கெடுக்கிறார்களோ, அதை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவர்கள் எந்த இடத்தில் வலிமையாக இருக்கிறார்களோ, அவர்களை தேடி பிடித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை வீட்டு சிறையிலே வைத்து சொல்லண்ண முடியா சித்திரவதைகளை இந்த அரசு செய்தது. இதையெல்லாம் தொடர்ச்சியாக பார்த்த பிறகு, தொடர்ச்சியாக பல மாதங்கள் போராடிய பிறகு, பல நாட்கள் போராடிய பிறகு, வேறு வழியே இல்லை, இந்த சந்தர்ப்பத்தை விட்டால், இந்த வாய்ப்பை விட்டால் இந்த தேசம் நாசமாக போவதை எவனாலும் தடுக்க முடியாது என்று எண்ணி, நெஞ்சுரத்தோடு சாறை சாறையாக லட்சக்கணக்கான விவசாயிகள் ஒன்று திரண்டு அணிவகுத்து டெல்லியை முற்றுகையிடுவதற்கு தயாரானார்கள். இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து, பஞ்சாபில் இருந்து, உத்தரப்பிரதேசத்தினுடைய மேற்கு பகுதிகளில் இருந்து, ஹரியானாவில் இருந்து டெல்லியை முற்றுகையிட போகிற போது சர்வாதிகாரமான காவல்துறை, அராஜக போக்கை கடைபிடிக்கிற மத்திய அரசு, அதனுடைய அத்தனை அதிகாரங்களையும் பயன்படுத்தி ஹரியானா விவசாயிகள் டெல்லிக்குள்ளே நுழைகிற போது அவர்களை நுழைய விடாமல் சாலையிலே குழிபறித்து சாலையை 2 பிளந்து போட்டு அவர்களுடைய டிராக்டர்கள் உள்ளே வர முடியாதபடிக்கு அந்த சாலையை முடக்கி பார்த்தார்கள். பஞ்சாபில் இருந்து விவசாயிகள் முன்னேறுகிற போது கண்ணீர் புகை குண்டுகளை அவர்கள் மீது அடித்து, தடியாலே அவர்களை அடித்து, ரத்தம் வர அவர்களை மண்டையை உடைத்து கலவரத்தில் ஈடுபட்டார்கள் காவல்துறையினர். சளைக்காத விவசாயிகள் தொடர்ச்சியாக மன உறுதி கொண்டு முன்னேறி கொண்டே இருந்தார்கள். இந்த சாலையிலே நான் ஒரு குழியை தோண்டுகிறேன் என்றால், இங்கே இருக்கிற ஒரு போஸ்ட் கம்பத்தை
naan udaikkiren endral indha arasangamum kaaval thuraiyum en meedhu podu sottai seela padithu vittadaga solli valakku thudupaargal enai sirayile thalluvaargal oru saadharana kudimagan naan seidhal enakku dandanai undu sirai endral adai kaaval thuraiye seidhal dandanai unda illaya sirai unda illaya idai indha thesamum adanudaiya makkalum sindhithu paarkka vendum என்ன நடந்தது தெரியுமா? ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இந்த விவசாயிகளை டெல்லிக்குள்ளே விடக்கூடாது, டெல்லியினுடைய மையத்துக்குள்ளே விடக்கூடாது என்று சொல்லி சாலையிலே ஆங்காங்கே தடுப்புகளை அமைத்து விவசாயிகளின் வரவை தடுத்து நிறுத்தினார்கள் டெல்லியினுடைய காவல்துறையினர். விவசாயிகள் சிந்தித்து பார்த்தார்கள், நான் டெல்லிக்குள் வரலன்னா எதுவுமே டெல்லிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி டெல்லியினுடைய எல்லையை முற்றுகையிட்டு சாலையிலே அமர்ந்து விட்டார். காவல்துறையினர் அடித்து பார்த்தார்கள், காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி பார்த்தார்கள், அவர்கள் பெரும் கான்கிரீட் தடுப்புகளை அமைத்து பார்த்தார்கள். உன் தடுப்பெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டில்லை என்று சொல்லி அந்த தடுப்ப அடுப்பா மாத்தி அது மேல ரொட்டி சுடுதுன்னு விவசாயி, அந்த ரொட்டி பசிக்குதுன்னு காவல்துறைக்கும் சேர்த்து கொடுத்தான். எவன் தன்னை அடிச்சானோ அவனுடைய பசியையும் போக்கினான் அந்த விவசாயி. மதிப்பிற்குரியவர்களே, இன்றைய செய்தி சேனல்களை நீங்கள் பார்த்தால் தெரியும், இன்றைய செய்தி தினசரிகளை நீங்கள் படித்திருந்தால் தெரியும், 15 ஆண்டுகளுக்கு பிறகாக நேற்றுதான் டெல்லியில் உச்சபட்ச குளிர் நிலவி இருக்கிறது. டெல்லியில் நான் இருந்திருக்கிறேன், டெல்லியினுடைய குளிர் என்பது நம்மூர் குளிர் போல இருக்காது. ஊசி போல குத்தி துளைக்கும், எலும்புகளை கிட்டத்தட்ட உருக்கும், கடித்து போடும் விஷ குளிரது. அந்த குளிரில் ஊடாக தொடர்ச்சியாக ஒரு மாதத்திற்கு மேலாக 36-40 நாட்களாக அங்கே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், தரையிலே அமர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். மிக சாதாரணமாக அந்த போராட்டத்தை கலைத்து விட முடியாது. ஏன் கலைத்து விட முடியாது என்றால் அது மிக தீவிரமாக மிக தீர்க்கமாக ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு போராட்டம். 6 மாதத்திற்கு உணவுப் பொருட்களை எடுத்து வந்திருக்கிறார்கள் விவசாயிகள். ஒவ்வொரு டிராக்டர்லையும் பேட்டரி வச்சிருக்கான், அந்த பேட்டரியை வச்சு 10 செல்போனுக்கு சார்ஜ் போடுவான் ஒவ்வொரு நாளும். கோதுமை எடுத்து வந்திருக்கிறார்கள், அரிசி எடுத்து வந்திருக்கிறார்கள், அடுப்பு எடுத்து வந்திருக்கிறார்கள், எண்ணெய் எடுத்து வந்திருக்கிறார்கள், மருத்துவ பொருட்களை எடுத்து வந்திருக்கிறார்கள். இவையெல்லாம் தீர்ந்து போகும் என்றால் வீட்டுக்கு அழைத்து பேசி மீதியை வாங்கி கொண்டு மேலும் இந்த இடத்திலே இருப்பதற்கு எங்களுக்கு சௌகரியம் உண்டு என்று சொல்லி அந்த போராட்ட களத்திலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் அவர்கள் அந்த களத்தில் இருந்து பின்வாங்குகிற எண்ணத்தில் இல்லை. இவையெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துவிட்டுக் கொண்டிருக்கிற போது அந்த போராட்டம் தீர்க்கமாக இறுக்கமாக இந்திய ஒட்டுமொத்த இந்தியாவையும் கவனிக்க வைக்கிற போது அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று சொல்ல என்கிற நோக்கிலே இதே நெடுவாசலிலே போராட்டம் நடக்கிற போது இதே நெடுவாசலிலே தங்களுடைய மண்ணை காப்பாற்றுவதற்காக 1000கணக்கான மக்கள் 1-2 இந்த அரசினுடைய திட்டத்தை எதிர்த்த போது இதே நெடுவாசலிலே மக்கள் தங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு கொடுக்கக்கூடிய நிலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று வரிந்து கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்த போது இப்போது ஆளுகிற இதே ஆட்சியினுடைய தமிழக பிரதிநிதிகள் என்ன பேசினார்கள் என்பதை நீங்கள் ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த போராட்டத்திற்குள்ளாக சமூக விரோதிகள் ஊடுருவி விட்டார்கள் என்று நெடுவாசல் பற்றி எப்படி சொன்னார்களோ, ஒரு நாட்டிற்காக ஒரு மாநிலத்தை தியாகம் செய்யலாம், ஒரு மாநிலத்திற்காக ஒரு ஊரை தியாகம் செய்யலாம் என்று சொல்லி எப்படி நம்மை நம்முடைய நிலத்தை தியாகம் செய்ய சொன்னார்களோ அதுபோலவே போராடக்கூடிய விவசாயிகளை காலிஸ்தானியர்கள் என்று, பாகிஸ்தானியர்கள் என்று, மாவோயிஸ்டுகள் நக்சல்வாரிகள் என்று, இவர்கள் தனி நாடு கற்கிறவர்கள் என்று கொச்சைப்படுத்துகிற வேலையை தொடர்ச்சியாக அரசாங்கம் செய்து கொண்டே வந்தது. ஒரு கட்டத்தில் பொறுத்து பார்த்த உலக சமூகம் முதன் முதலாக உலகத்தில் தமிழர்களுக்கு எங்கு துயரம் நேன்றும் என்றாலும் தன்னோடு தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்துக் கொள்கிற கனடா நாட்டினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, அவன்தான் முதன் முதலில் உலக தலைவர்களில் வாய் திறந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தவன். அவன் சொன்னான், குருநானக் ஜெயந்திக்கு வாழ்த்து செய்தி சொல்லும் போது அந்த வாழ்த்து செய்தி உரையிலே ஜஸ்டின் ட்ரூடோ குறிப்பிட்டு சொன்னான், போராடக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டம் எனக்கு மிகுந்த வருத்தத்தையும் கவலையும் தருகிறது, அவர்களுக்கு ஆதரவாக என்றென்றும் நான் நிற்பேன், கனடா நிற்கும், கனடா நாட்டினுடைய அரசாங்கம் நிற்கும் என்று சொன்னான். அடுத்த நாள் இந்தியாவினுடைய அரசாங்கம், இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை கனடா நாட்டினுடைய தூதரை அழைத்து எச்சரித்து அனுப்பியது.
எங்களுடைய உள்நாட்டு விவகாரங்களில் ஜஸ்டின் ட்ரூடோ தலையிடக் கூடாது என்று சொல்லி அவரை எச்சரித்து அனுப்பியது உண்மைதான். அப்படியே வைத்துக் கொள்வோமே. ஒரு நாட்டினுடைய உள் விவகாரத்திற்குள் இன்னொரு நாட்டினுடைய அதிபர் அந்த அரசு தலையிடக் கூடாது என்றால் பக்கத்திலே ஈழத்திலே லட்சக்கணக்கிலே எங்களுடைய மக்கள் சத்து விழுகிற போது தலையிடாமல் நீ இருந்திருக்க வேண்டியதுதானே? நீ ஆயுதம் கொடுத்து நீ பீரங்கி கொடுத்துதானே எங்கள் மக்களை கொன்றொழித்தாய்? பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தியர்கள், பலுச்சிஸ்தான் போட் கேட்டு போராடக்கூடிய போராளிகள், அவர்கள் பற்றி என்ன வெங்காயத்துக்கு நீ பேசுற? ஏன் இந்த அரசாங்கம் பேசுகிறது? ஜஸ்டின் ட்ரூடோ பேசினார். பிரிட்டனுடைய நாடாளுமன்றத்திற்குள்ளே உலகத்தை ஆட்டி படைத்த பிரிட்டன், சூரியன் மறையாத நாடு என்று சாம்ராஜ்யம் என்று போற்றப்பட்ட பிரிட்டன், அந்த பிரிட்டனின் நாடாளுமன்றத்திற்குள்ளே அந்த நாட்டினுடைய பிரதமர் போரிஸ், அவருடைய சகாக்கள், அவருடைய மந்திரிமார்கள் இந்தியாவில் நடைபெறக்கூடிய போராட்டம் பற்றி பேசினார்கள். ஆஸ்திரேலியாவின் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலே ஒரு சீமானின் தங்கை ஏறி ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தின் வாசலிலே நின்று கொண்டு இந்தியாவில் போராடுகிற விவசாயிக்கு ஆதரவாக பேசினால் கனடா நாட்டிலே இந்திய தூதரகத்திற்கு முன்பாக மக்கள் ஒன்று திரண்டு போராடினார்கள். ஐக்கிய நாடு சபையினுடைய பொதுச் செயலாளர், ஐநா அவையினுடைய பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் இந்தியாவில் போராடுகிற விவசாயிகளுக்கு ஆதரவாக கருத்து சொன்னார், அந்த போராட்டத்தை ஆதரித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அமெரிக்காவினுடைய சியாட்டில் மாகாணம், அதனுடைய நகரசபை, அமெரிக்காவின் சியாட்டில் மாகாணத்தின் நகரசபைக்குள்ளாக அங்கே இருக்கக்கூடிய அத்தனை முக்கிய அமைச்சர்களும் முக்கியஸ்தர்களும் மந்திரிமார்களும் ஒன்றாக சேர்ந்து கூட்டாக தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள். கிட்டத்தட்ட ஒரு 15-20 தீர்மானங்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள். அந்த தீர்மானங்கள் அத்தனையும் இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அமைந்தது. உலகம் இந்த போராட்டத்தை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டிற்குள்ளாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எண்ணற்ற வன்முறைகளை நம் மீது கட்டவிழ்த்து விடுகிற அரச எதேச்சதிகாரம், அதன் கருவியாக இருக்கிற காவல்துறை, எப்படி நாம் போராடுகிற போது நம்மை ஒடுக்குகிறார்களோ, எப்படி நாம் போராடுகிற போது குண்டாந்தடிகளை வைத்து அடித்து நம்முடைய போராட்டத்தை சிதைக்கிறார்களோ, எப்படி எப்போதும் அரச பயங்கரவாதத்தினுடைய நேரடி கருவியாக காவல்துறை இருக்கிறதோ, அப்படித்தான் இந்த நாடு பழக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வித்தியாசத்திலும் வித்தியாசமாக நம்மூர் காவல்துறை போலவே காக்கி சட்டை அணிந்த ஒரு காவல்துறை அதிகாரி, பஞ்சாபினுடைய டிஐஜி, சிறைத்துறை டிஐஜி லக்மீந்தர் சிங், அவர் இந்த விவசாயிகள் போராட்டத்தை பார்த்துவிட்டு, என் தந்தையும் தாயும் விவசாயிகள், இன்று நான் போட்டிருக்கிற காக்கி சட்டை என் தந்தையின் தாயின் உழைப்பில் வந்தது, அவர்களுடைய விவசாயம்தான் எனக்கு முதன்மையானது முக்கியமானது என்று சொல்லி தன்னுடைய பணியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தார். இன்னொரு ஆய்வறிஞன், ஒரு விஞ்ஞானி, பல்லாண்டு காலம் தான் ஆய்வு செய்த ஆய்விற்காக அங்கீகாரம் கிடைக்கிற போது, மத்திய அமைச்சரின் கைகளில் இருந்து விருது கிடைக்கிற போது, அந்த விருது என்னுடைய கால் கெண்டை மயிருக்கு சமம், கெண்டைக்கால் மயிருக்கு சமம் என்று சொல்லி அந்த விருதை இடது கையாலே புறக்கணித்து, நான் விவசாயிகளுக்கு ஆதரவாக நிற்கிறேன், அவர்களுடைய போராட்டம் நடைபெறுகிற போது இந்த விருது எனக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி அந்த விருதை புறக்கணித்தார். நாட்டின் பல பகுதிகளில் இருந்து ஆதரவுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. பல மாநில அரசுகள் இந்த சட்டத்தை எதிர்த்திருக்கிறது. நேற்றைய தினம் மதிப்பிற்குரிய கேரளத்தின் ஆளுங்கட்சியினுடைய தலைவர், அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி இந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக சட்டமியற்றியிருக்கிறார். அது கேரளாவிற்கு பொருந்தாது என்று சொல்லியிருக்கிறார். அதில் என்ன ஆச்சரியம் என்றால், கேரளாவில் இருந்த ஒரே ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏவும் அந்த சட்டத்தை ரத்து செய்வதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். பின்னாட்களில் அவர் வெளியிலே வந்து, நான் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று அப்படியே பல்டி அடித்து சொல்லிவிட்டார். அது பொருட்படுத்தத்தக்கது அல்ல. ஆனால் சட்டமன்றத்திற்குள்ளாக அவர் ஆதரவு தெரிவித்தார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள்,
கேரளா எதிர்க்கிறது. மம்தா பானர்ஜி மிக தீவிரமாக மேற்கு வங்கத்திலே இந்த சட்டங்களை எதிர்க்கிறார். பிடரி சிலித்த பெண் சிங்கம் போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை அவர்களுடைய உச்சி குடுமையை பிடித்து உலுக்கிக் கொண்டிருக்கிறார் மம்தா பானர்ஜி. தொடர்ச்சியாக விவசாய சட்டங்களை நாங்கள் எதிர்க்கிறோம், பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி மேற்கு வங்கத்துக்குள்ளாக நரித்தனம் செய்து 24 மணி நேரத்திற்குள்ளாக 4 MLAக்களை அம்மையார் மம்தா பானர்ஜியினுடைய கட்சியிலிருந்து நீக்குகிறார்கள், விலை கொடுத்து வாங்குகிறார்கள். மத்த முதலமைச்சரா இருந்தா காலில் விழுந்திருப்பான், தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருந்தா காலில் விழுந்திருப்பான். பிடரி சிலித்த சிங்கம் போல மம்தா பானர்ஜி சொன்னால் உன்னால் முடிந்தா என் ஆட்சியை கலைச்சி பாரு, உன்னால முடிஞ்சா குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்து பார் என்று சொன்னார். அது தைரியம். மம்தா பானர்ஜி எதிர்க்கிறார், பினராயி விஜயன் எதிர்க்கிறார், பழனிசாமி ஆதரிக்கிறார். இந்த சட்டம் நாடாளுமன்றத்திற்குள் விவாதத்திற்கு வருகிற போது தமிழகத்தில் இருந்து ஒரே ஒரு எம்பி தான் ஆதரித்தார். ஆதரித்த எம்பி யார் என்று பார்த்தால் மதிப்பிற்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய தவ புதல்வன் ரவீந்திரநாத் குமார். அவரை போன்ற ஒரு வெங்காய மடையனை இந்தியா இதுவரை சந்தித்ததே இல்லை. நாடாளுமன்றத்திற்குள்ளாக போய் உட்கார்ந்து கொண்டு என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்று தெரியாமல் சட்டங்களை ஆதரித்து வைத்து வந்து விட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் தான் செல்கிற ஒவ்வொரு ஊரில் நடக்கிற கூட்டங்களிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். என்ன கேட்கிறார் என்றால் இந்த விவசாய சட்டத்திலே என்ன பாதிப்பு என்னிடத்தில் சொல்லுங்கள், எந்த இடம் இதில் தப்பு என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை அவர் யாரிடத்தில் கேட்கிறார் என்றால் ஸ்டாலினிடத்தில் கேட்கிறார். அதுதான் சிக்கல். ஸ்டாலின் கையிலே ஒரு துண்டுச்சீட்டை கொடுத்து அந்த துண்டுச்சீட்டிலே நீங்கள் பொள்ளாச்சி என்று எழுதி கொடுத்தால் அவர் படிக்கிற போது புள்ளத்தாச்சி என்று படிப்பார். அந்த அளவிற்கு தெளிவுபட்டவர் தான் ஸ்டாலின். ஸ்டாலின் இடத்திலே போய் வேளாண் சட்டத்தில் என்ன கேடுகள் என்று கேட்டால் எப்படி சொல்வார்? எனக்கு முன்பே பேசிய அண்ணன் சிவராமன் சொன்னது போல கோயம்புத்தூரிலே இன்று கிராம சபை கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த கிராம சபை கூட்டத்திலே ஒரு பெண் எழுந்து கேள்வி கேட்டிருக்கிறார். ஸ்டாலின் திருப்பி கொண்டு கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் எந்த ஊர் என்று கேட்டிருக்கிறார். அந்த பெண் திருப்பி ஸ்டாலின் இடத்திலே நான் எந்த ஊர் என்றே தெரியாமல் எதற்கு கிராம சபை கூட்டம் போட்டீர்கள் என்று திருப்பி கேட்டிருக்கிறார். ஸ்டாலின் இடத்தில் நீங்கள் பக்கத்திலே சென்று கொஞ்சம் அதிர்ச்சியான வார்த்தைகளில் உங்கள் பேர் என்ன என்று கேட்டால் ஸ்டாலினுக்கு தன்னுடைய பேரே தெரியாது. அவ்வளவுதான் ஸ்டாலின். அந்த பெண்ணை அராஜகமான முறையிலே அடித்து தரதரம் என்று இழுத்து போயிருக்கிறார்கள். இவர்கள் தான் தங்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக இதை எதிர்ப்பது போல உங்களுக்கு தோன்றும் மதிப்பிற்குரியவர்களை நம்பிவிடாதீர்கள். சத்தியமாக இந்த மண் கெட்டு போவதற்கு எப்படி ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்களோ, மீத்தேன் எரிகாற்று எடுப்பு திட்டத்திற்கு எப்படி ஸ்டாலினும் டி.ஆர். பாலுவும் கையெழுத்து போட்டு இந்த நிலத்தை நாசப்படுத்த நினைத்தார்களோ, அதுபோலவே மறைமுகமாக இந்த விவசாய சட்டங்களை அவர்கள் ஆதரிப்பார்கள். ஒருபோதும் ஸ்டாலினை நம்ப முடியாது, திமுகவை நம்ப முடியாது, நம்ப கூடாது. ஏனென்றால் இந்த மண்ணினுடைய மீட்சிக்காக உழைத்த தன் வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து போராடிய, தன்னுடைய இறுதி பரப்புரையில் இறுதி மூச்சை பிடித்துக் கொண்டு மீத்தேன் திட்டம் இந்த மண்ணிலே வரக்கூடாது என்று மக்களுக்கு எடுத்துரைத்து போதித்த எங்களுடைய பெரும் கிழவன் நம்மாழ்வாரை கொன்றதே இந்த திமுகவா?